மோமோ செய்யறவளின் வெற்றி. பீமாப்பூர் கிராமத்துல மீனா தன்னோட கணவர் அப்புறம் பையனோட சந்தோஷமா இருந்தாங்க. மீனாவும் தான் புருஷனும் கிராமத்து மார்க்கெட்ல ஒரு சின்ன டாபா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க சுவையான உணவுகளை செஞ்சு ஜனங்களுக்கு வியாபாரம் பண்ணாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது. சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு வியாபாரம் ஆகுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உணவுகளை செய்வாங்க. ஏன்னா மறுநாள் எதுவும் மிச்சமாயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க செய்யற உணவை எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த விஷயத்தினால பக்கத்துல இருந்த கல்லூராம் டாபாக்காரன் ரொம்ப பொறாமப்பட்டான். அவன் தன்னோட உணவுல போலியான கலப்படமான உணவுகளை சேர்ப்பான். அதனால அந்த இடத்துல யாருமே சாப்பிட போக மாட்டாங்க. மீனாவோட டாபா மூடப்பட்டாதான் அவனுக்கு வியாபாரமே நடக்கும். அதனால வேற வழியே இல்லாம ஜனங்க கல்லூராம் கிட்ட சாப்பிட போவாங்க. இதை பார்த்துட்டு கல்லூராம் என்ன யோசிச்சான்னா, மீனாவோட டாபா மூடி இல்லாம போனா தனக்கு நல்லபடியா வியாபாரம் நடக்குன்னு யோசிச்சான். அவன் கிராமத்து ரவுடி சுரேஷ வரவழைச்சு மீனாவோட டாபால திருட சொல்லி சொன்னான். இங்க பாரு சுரேஷ், நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். மீனாவோட டாபால இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடி வயல்ல இருக்கிற என்னோட வீட்டுல கொண்டு போய் வச்சிரு. அவங்களோட பொருளே இல்லாம போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க புது பொருட்களை வாங்கறதுக்குள்ள காலமே போயிடும். அதுக்குள்ள என்னோட வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிரும். சரிங்க கல்லு அண்ணா, உங்களோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. மறுநாள் காலையில மீனா தன்னோட புருஷன் கூட டாபாக்கு வரும்போது அங்க பொருட்கள் எல்லாம் காணாம போனதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. எங்க டாபாவில யாரு திருடாங்கன்னே தெரியலையே. எனக்கு இந்த பக்கத்துல இருக்கானே அந்த கல்லு மேலதான் சந்தேகமா இருக்கு. மீனா வருத்தப்படுறத பார்த்துட்டு அவ புருஷன் சொன்னாரு, மீனா இப்படி கவலைப்படுறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. நாம மறுபடியும் எல்லா பொருட்களையும் வாங்கி ஆகணும். இதை நாம போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றது தான் நல்லது. அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. போலீஸ் வந்து அவங்க விசாரணைய ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப அவங்க யோசிச்சாங்க டாபால என்ன செஞ்சு வியாபாரம் பண்றதுன்னு. அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, மரங்களுக்கு அடியில கொஞ்சம் காய்கறிகளும் மாவும் இருந்ததுன்னு. அப்பதான் மீனாவுக்கு ஒரு ஐடியா வந்தது. அவ காய்கறிகள் எல்லாத்தையும் வேக வச்சு அதுல உப்பு மிளகாத்தூள் மசாலாவை போட்டா. அப்புறம் மாவை சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு அதை மோமோவா செஞ்சா. அவங்களோட டாபாவுக்கு வரவங்க எல்லாருக்கும் அவ மோமோவா செஞ்சு கொடுத்தா. ஜனங்களுக்கு அவ கையால செஞ்ச மோமோ ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால அவங்க கடையில மறுபடியும் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வியாபாரத்தை கெடுக்கணும்னு நினைச்ச கல்லுராமோட கனவு நிறைவேறாம போச்சு. போலீஸ் சோதனை போட்டு கல்லுராமோட வயல் வீட்டுல இருந்த அவங்க திருட்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. மீனாவோட டாபா மறுபடியும் திறக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப அவங்க உணவுகளோட சேர்ந்து மோமோ வியாபாரமும் நல்லபடியா போச்சு. இப்ப ஜனங்களுக்கு மத்தியில மீனா மீனா மோமோஸ்ங்கிற பேர்ல பிரபலமாயிட்டா. வைர மிளகாய். ஒரு கிராமத்துல ராமுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவனோட சுபாவம் ரொம்ப நல்ல மனசுக்காரன், நல்லவனும் கூட. அவன் பக்கத்துல இருக்கிற நகரத்துல ஒரு ஹோட்டல்ல வெயிட்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு ஏழையோட கஷ்டத்தை அவனால தாங்கிக்கவே முடியாது. அவன் கிட்ட ரொம்ப குறைஞ்ச பணம் இருந்தாலும் யாராவது பட்னி இருக்கிறத அவன் பார்த்தான்னா உடனே அவன் வேலை செய்யற இடத்துல இருந்து சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பான். அவனோட இந்த பழக்கத்தால ஹோட்டல் முதலாளி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏய் ராமு, நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? பெருசா ஒன்னும் சம்பாதிக்கல, ஆனா ஏழைங்களுக்கு இவரு சாப்பாடு கொடுக்கிறாரோ? இங்க பாருப்பா, என்னால உனக்கு ஃப்ரீயா எல்லாம் சோறு போட முடியாது. இதென்ன பெரிய விஷயம் சேட்டே? நான் 100 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய்க்கு ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட எப்போ ஃப்ரீயா வாங்கி சாப்பிட்டேன்? என் சம்பளத்துல இருந்து பணத்தை கட் பண்ணிக்கோங்க. அப்போ சரிப்பா, உன் விருப்பம் என்னவோ அப்படியே செய். ஹோட்டல் ஓனரும் மற்ற நண்பர்களும் அவனுக்கு சொல்லி புரிய வச்சும் ராமு கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இதே போல அவன் சேவையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரொம்ப வெயில்னால வேலை கம்மியா இருந்ததால அவன் ஹோட்டலுக்குள்ள போற வழியில உட்கார்ந்து இருந்தான். அப்பதான் அவன் பார்த்தான், ரொம்ப வயசான ஒரு ஆளு அப்படியே தள்ளாடிக்கிட்டே அவங்க ஹோட்டலை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கே அவர் பாவம் ரொம்ப நொந்து போய் ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அவர் ராமுவை பார்த்து ராமு கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஏன்பா தம்பி, நான் ரொம்ப நாளாவே பசியா இருக்கேன்ப்பா. கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் குடிக்க தண்ணியும் கிடைக்குமாப்பா? ஆ கண்டிப்பா ஐயா, வாங்க நீங்க வந்து உட்காருங்க. நான் இப்பவே போய் உங்களுக்கு சாப்பிட கொண்டு வரேன். ராமு அவரை அங்க வழியில உட்கார வச்சிட்டான். அப்புறம் அவன் ஹோட்டலுக்குள்ள போய் எப்பவும் போல அவருக்கு நல்ல சாப்பிடுறதுக்கு நல்ல ருசியான உணவை கொண்டு வந்தான். அப்புறம் குடிக்க சில்லுன்னு தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த வயசானவர் சாப்பிட்டு முடிச்சு தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் ராமுவுக்கு நன்றிய சொன்னாரு.
தம்பி, உனக்கு ரொம்ப 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 நன்றிப்பா. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. கண்ணா, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசுடையவன்பா. என்கிட்ட கொஞ்சம் மிளகாவே தான் இருக்குப்பா. அப்படி உன்கிட்ட விவசாயம் செய்யற மாதிரி நிலம் இருந்துச்சுன்னா இத பயிரிடுப்பா, உனக்கு நல்லது நடக்கும். சரிங்கய்யா, நான் உங்க விருப்பப்படியே செய்யறேன். ராமு கிட்ட அந்த மிளக விதைய கொடுத்துட்டு வயசானவரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை லீவுனால ராமு தன்னோட கிராமத்துக்கு போய் மிளக விதைய தன்னோட நிலத்துல பயிரிட்டான். மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது தன்னோட வீட்டு ஜன்னல் வழியா தன்னோட வயலை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். அவனோட வயல் முழுக்க மிளகா தோட்டமா மாறிடுச்சு. ஆனா அதுல பச்சை மிளகாய் இல்ல, வைரம் போல மின்ற மிளகாய்கள் எல்லாம் விளைஞ்சிருந்தது. ராமு தன்னோட வயலுக்கு அங்கிருந்து ஓடினான். அதிலிருந்து ஒரு மிளகாய பறிச்சு அவன் அதோட சுவைய பார்த்தான். அந்த மிளகாவோட சுவை ரொம்ப காரமா நல்லாவும் இருந்தது. கடவுளே, என்ன லீலா இது! வைரம் போல மிளகா. ராமு மிளகாய் எல்லாத்தையும் பறிச்சு நகரத்துக்கு கொண்டு வந்தான். அந்த மிளகாய பார்த்து எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. அப்புறம் அவனோட வைர மிளகாய்கள் நல்ல விலைக்கு போச்சு. மறுநாள் அவனோட வயல்ல பார்க்கும்போது மறுபடியும் வைரம் போன்ற மிளகாய்கள் நிறைய விளைஞ்சிருந்தது. நகரம் முழுக்க அவனோட மிளகாய பத்தின பேச்சு தான் இருந்தது. அப்புறம் வெளியில இருந்து கூட வியாபாரிங்க அவனோட மிளகாய வாங்க வந்தாங்க. அந்த வைரம் போன்ற மிளகாய்கள் அவனுக்கு உண்மையான வைரம்னு நிரூபிச்சிச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல ராமுவுக்கு நிறைய வருமானம் வந்தது. ராமுவே அப்புறம் சொந்த ஹோட்டலை ஓபன் பண்ணான். அப்புறம் அங்க மக்களுக்கு ரொம்ப நேர்மையா சுத்தமான உணவுகளை பரிமாறினான். ஆனா அவன் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத விடவே இல்லை. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்ல மனசோட நேர்மையா வேலை செஞ்சீங்கன்னா கடவுள் அதுக்கான பலனை கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பாரு. சுக்னல்பூர் கிராமத்துல ரத்தனன்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு விவசாயம் செய்யற மாதிரி கொஞ்சமா நிலம் இருந்தது. அதுல அவரோட வாழ்க்கைய ஒழுங்க ஓட்ட முடியல. அதனால அவர் தன்னோட வீட்டுல மூணு பசுமாடும் ஒரு எருமையையும் வளர்த்தாரு. அந்த மாட்டுப்பாலை கறந்து அவர் தன்னோட வாழ்க்கைய ஓட்டினாரு. அப்புறம் அதோட சாணத்தை சேகரிச்சு அதுல அவர் வரட்டிய தட்டினாரு. அதை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கிறது மூலமா அவருக்கு கொஞ்சம் வருமானம் வந்தது. அப்புறம் அவரு தன்னோட மனைவி குழந்தையோட இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாரு. ஆனா பாவம், அந்த மொத்த கிராமத்துக்கும் ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. ரொம்ப பெரிய பூகம்பம் வந்துச்சு. அவங்க எல்லாரும் சரியான நேரத்துல வெளியே வந்தாங்க. ஆனா யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா எல்லாரோட வீடும் தரமட்டம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், அவங்க எங்க எப்படி தங்கணும்னு. தலைவர் ஐயா, நாங்க இப்ப எங்க போறது, எப்படி தங்கறது? ஆமாங்க தலைவர் ஐயா, சொல்லுங்க. இப்ப ராத்திரி நாங்க எப்படி தூங்கறது? இப்ப குளிர்காலமும் வரப்போகுது. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு தலைவர் சொன்னாரு, இத பாருங்க, உங்களுக்கு இப்ப என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் எனக்கும். நான் இத அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கேன். அவங்க நாம இருக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்புறம் தலைவரையா பேசினதுனால அவங்கள தேடி உதவியும் சீக்கிரமா வந்தது. அப்புறம் அவங்க தங்கறதுக்கு டென்ட், சாப்பிடுறதுக்காக உணவும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அரசாங்கம் கொடுத்த டென்ட் கம்பத்துல இருந்தாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு சீக்கிரமா வீடு கட்டி கொடுக்கறதா உத்தரவாதமும் கொடுத்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே பயங்கரமான குளிர்காலமும் வந்தது. ஆனா பாவம், அவங்க எல்லாரும் டென்ட் கம்பத்துல இருந்ததால அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சது. ரத்தனோட குடும்பமும் கோல்டால ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. ஆனா ரத்தனுக்கு சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, அவரோட மாடுங்கள்லாம் நல்லபடியா உயிரோட இருந்தது. மறுநாள் அவரோட மாடுகளுக்கு புல் எடுத்துட்டு போகும்போது அங்க அவரோட பையன் மண்ணு சாணத்தை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தது அவரு கவனிச்சாரு. திரும்பி பார்த்தபோது அவரோட பையன் மண்ணையும் சாணத்தையும் கலந்து ஒரு அழகான வீடு கட்டினான். தன்னோட பையன் ஒரு பொம்மை வீடு கட்டியிருந்ததை பார்த்துட்டு ரத்தனோட மனசுல ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் தன்னோட வீடு இருக்கிற இடத்துல நிறைய மண்ணெல்லாம் சேகரிச்சு அங்க ஒரு சாணமும் மண்ணும் சேர்ந்த ஒரு வீடை கட்டினாரு. எல்லாரும் அவரை பார்த்து கிண்டல் பண்ணினாங்க. ஆனா ரத்தன் அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அவர் தன்னோட வீடு கட்டுறதுலயே கூறியா இருந்தாரு. கொஞ்ச நாள்ல சாணமும் மண்ணும் கலந்த அவரோட வீடு தயாராயிடுச்சு. அப்புறம் அவர் தன்னோட குடும்பத்தோட அரசாங்கம் போட்டு கொடுத்த டென்ட்ல இல்ல, அவர் சாணமும் மண்ணும் சேர்த்து கட்டின வீட்டுல இருந்தாரு. அது ரொம்ப உறுதியாகவும் வசதியாகவும் இருந்தது. வெளியில குளிர்காத்து அடிச்சா கூட அந்த வீட்டுக்குள்ள குளிரே வரல.
இப்ப மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவரோட வீட்டை பார்க்க வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் அவர்கிட்ட சாணமும் மண்ணும் கலந்த வீட்டை கட்டி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் ரத்தன் கிராமத்து ஜனங்க உதவியால மெல்ல மெல்ல மொத்த கிராமத்துக்கும் சாணமும் மண்ணும் கலந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு. அரசாங்க அதிகாரி வந்து அந்த வீடுகளை பார்த்தபோது அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அவரு அந்த வீடுகளுக்கு அப்ரூவல் கொடுத்தாரு. இப்ப அரசாங்கம் மூலமா பூகம்பத்தால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் மண்ணும் சாணமும் இணைஞ்ச வீடு கட்டுற வேலையை ரத்தனுக்கு கொடுத்தாங்க. அதுல அவருக்கு போதுமான பணமும் கிடைச்சது.